அகில இந்திய சுற்றுலா வாகனங்கள் மீது விதிமீறல் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய சுற்றுலா வாகனங்கள் எப்பொழுதும் பயணிகளின் பட்டியலை மின்னணு வடிவிலோ காகித வடிவிலோ வைத்திருக்க போக்குவரத்துத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, இது தொடர்பாக போக்குவரத்துத்துறை தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு விவரங்கள்? இந்தியாவில் சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவின்படி கனரக ஒப்பந்த வாகனங்கள், குறிப்பாக ஆம்னி பேருந்துகளில் சுற்றுலா பயணிகளை ஏற்றி செல்ல அகில இந்திய அனுமதி சீட்டு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. சுற்றுலா பயணிகளை யாத்திரை, திருமணம், சுற்றுலா பார்வையிடல் போன்ற காரணங்களுக்காக தான் இந்த அனுமதி சீட்டு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு அனுமதி பெற்ற வாகனங்கள் பெரும்பாலும் வழங்கப்பட்ட அனுமதிக்கு உட்பட்டு செயல்படாமல் வேறு வகையில் செயல்படுகின்றன என்ற போக்குவரத்து துறைக்கு வந்து புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பயணிகளை சுற்றுலாவுக்கு அழைத்து செல்லாமல் பல இடங்களில் பயணிகளை 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களில் ஏற்றி இறக்கி, தமிழ்நாட்டிற்குள்ளும் ஏற்றி இறக்கி பயணிகள் பேருந்து போல இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதாக புகார்கள் வந்தது. இந்த அடிப்படையில் தான் பயணிகளுக்கு அதே போல SMS மூலமாகவும் அதே போல இ-டிக்கெட் போன்ற பல்வேறு முன்பதிவு செயலிகள் மூலமாகவும் மின்னணு முறையில் டிக்கெட்டுகளை வழங்குவதன் மூலமாக தனிநபர்களிடமிருந்து தனித்தனியாகவும் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தகவல் வந்த அடிப்படையில் ஒரு மாநிலத்திலிருந்து பயணிகளை ஏற்றி சுற்றுலா வாகனம் போல இயக்காமல் வெவ்வேறு மாநிலத்தில் பல இடங்களை இறக்கிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த அடிப்படையில் தான் ஒப்பந்தத்தின்படி அவர்கள் திட்டமிட்ட அந்த பாதையில் அதே போல அந்த தேதியை பின்பற்றாமல் பயணம் செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அகில இந்திய அனுமதி சீட்டு நிபந்தனைகளை மீறி மாநில அரசுக்கு கணிசமான வருவாய் இழப்பு இதனால் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனை நெறிப்படுத்தும் வகையில் தான் தற்போது சாலை போக்குவரத்து ஆணையம் சார்பில் ஒரு நெறிமுறை வெளியிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு கீழ் இயங்கும் இந்த சுற்றுலா வாகனங்கள் எப்பொழுதும் சுற்றுலா பயணிகளின் பட்டியலை மின்னணு வடிவிலோ அல்லது காகித வடிவிலோ வைத்திருக்க வேண்டும் என்றும், அதில் ஒவ்வொரு சுற்றுலா பயணிகள் மற்றும் புறப்படும் இடம் மற்றும் சேரும் இடம் ஆகிய விவரங்களை இருக்கும் வகையிலும் சுற்றுலா வாகன ஏற்பாட்டர்கள் சுற்றுலா பயணிகளின் பதிவு பராமரிக்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு வருடத்திற்கான விவரங்களை இந்திய பதிவுகள் அதிகார வரம்பிற்குட்பட்டு போக்குவரத்து அதிகாரம் வேறு ஏதேனும் சட்டம் அமலாக்கத்துறை போன்ற அதிகாரிகள் தேவைக்கேற்ப சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனை முறையாக பின்பற்றாத போக்குவரத்து மற்றும் அந்த ஆம்னி பேர் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இந்த விதியானது அகில இந்திய சுற்றுலா அனுமதி சீட்டு வாகனங்கள் இயக்கத்தினை நெறிப்படுத்தும் வகையில் 13/6/2024 முதல் நெறிமுறைகளை கடைபிடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கிய மைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.